நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன் நிறுவனத்தின் தலைவர் விஜய் மல்லையாவை அறிய முடியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒருபுறம் இவரின் கிங்ஃபிஷர் ஏர்லைன் நிறுவனம் ஒரு காலத்தில் முன்னணியில் இருந்ததும் பின்னர் கடன் பிரச்சனையின் காரணமாக இவர் சொல்லாமல் கொல்லாமல் லண்டனுக்கு தப்பிச் சென்றதும் நாடறிந்த விஷயமே தற்போது லண்டனுக்கு ஓடிய விஜய் மீண்டும் ஒரு பிரச்சனை ஆரம்பித்துள்ளது அது அரண்மனை போன்ற அமைப்பிலான வீட்டின் மேல் அவர் வாங்கியிருந்த கடனை கட்டவில்லை என்றும் அந்த வீடு தற்போது மிக சேதமடைந்துள்ளதாக கடன் கொடுத்த கத்தார் நேஷனல் வங்கி நீதிமன்றத்தை நாடியுள்ளது பிரெஞ்சு தீவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப விஜயமலையாவுக்கு சொந்தமான அரண்மனை பாணியில் அரண்மனை பாணியிலான ஒரு பிரம்மாண்ட வீடு மீட்க முடியாத அளவுக்கு மிக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடன் கொடுத்த வங்கி தெரிவித்துள்ளது லூக்ரான் ஜார்டின் பதினேழு படுக்கை அறைகள் தியேட்டர் ஹெலிபேட் என பிரம்மாண்டமான அரண்மனை பங்களாவை காட்டி கர்த்தார் நேஷனல் வங்கியின் கிளையில் இருந்து முப்பது மில்லியன் டாலர் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த பிரம்மாண்ட அரண்மனை மட்டுமல்லாது சோக்சு கப்பல் ஒன்றையும் அடமானம் வைத்தும் ஐந்து மில்லியன் யூரோக்களை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது வீடுதான் மிக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சொகுசு கப்பலையாவது விற்க அனுமதி தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட வங்கி லண்டன் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகியுள்ளன இது குறித்து கத்தார் நேஷனல் வங்கி கூறுகையில் விஜய் மல்லையாவுக்கு கடன் வழங்கியது தொடர்பாக அவரது அரண்மனை பங்களாவை ஆய்வு செய்த நிலையில் கிட்டத்தட்ட அதன் மதிப்பானது பத்து மில்லியன் யூரோக்கள் அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் அவ்வங்கி தெரிவித்துள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு கப்பலையும் விற்க அனுமதி கோரியுள்ளனர் தற்போது செயல்பாட்டில் இல்லாத கிங்ஃபிஷர் ஏர்லைன் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவிய விஜய் மல்லையா இந்தியாவில் சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் மோசடி வழக்கில் சிக்கி சிக்கிய நிலையில் தான் லண்டனுக்கு தப்பிச் சென்றார் இதனால் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இவர் இப்படி ஒரு சர்ச்சையிலும் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி